பிரபல சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உடல்நல குறைவால் உயிரிழந்தார். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 20 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஏராளமான பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்து தானே அந்த வழக்குகளில் வாதாடி மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு கண்டவர் டிராபிக் ராமசாமி. 1934 ஆண்டு பிறந்த டிராபிக் ராமசாமி 87 வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி வந்த நிலையில் திடீரென உடல்நலக்குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். டிராபிக் ராமசாமியின் தந்தை காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகராக இருந்தவர். இவரது இயற்பெயர் சம்பத். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதில் போலீசாருக்கு உதவியதால் டிராபிக் ராமசாமி என்ற பெயர் வந்தது. இளம் வயதில் பெரம்பூர் பின்னி மில்லில் மேற்பார்வையாளராக பணியாற்றிய இவர் பள்ளிப்படிப்பை தாண்டாதவர். ஆனால் டிராபிக் ராமசாமி தானாக வழக்கு தொடர்ந்து வாதாடி வெற்றி பெற்ற வழக்குகள் ஏராளம். அதிக எடை கொண்ட மீன்பாடி வண்டிகள் சாலைகளில் செல்வதற்கு தடை உத்தரவு பெற்றுக் கொடுத்தவர் இவர்தான். சென்னையில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டடங்களை இடிக்க வைத்தவர் டிராபிக் ராமசாமி. சென்னையில் கட்டப்படும் எல்லா கட்டடங்களும் கார் நிறுத்தும் வசதிகளுடன் மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்ற ஆணையையும் பெற்றுக் கொடுத்தவர். சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர் வைக்கக்கூடாது என்ற தடையையும் வாங்கி கொடுத்தவர் டிராபிக் ராமசாமி. கடந்த 2009 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை மக்களவைத் தொகுதியிலும் 2015 ஆண்டு ஆர்கே நகர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவரது சமூக சேவையை மையமாக வைத்து இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் நடிப்பில் டிராபிக் ராமசாமி என்ற படம் வெளியானது. நல்லாட்சி இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் களமிறங்க டிராபிக் ராமசாமி திட்டமிட்டிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தனது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்பே உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் டிராபிக் ராமசாமி.